வணக்கம். காலிஃப்ளவர் மாவு உட்கொள்வதால் பெறும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து பார்க்கலாம். மனித உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவின் பங்கு இன்றியமையாதது. அதிலும் நல்ல நிறமுள்ள காய்கறி மற்றும் பழங்கள் உட்கொள்வதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது. காய்கறிகள் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் ஆதாரமாக விளங்குகின்றன மற்றும் இவற்றை புறக்கணிப்பது இயலாத காரியம். இது மட்டுமின்றி நோய்களை எதிர்த்து போராட இவை உதவுகின்றன மற்றும் உடலுக்கு ஆற்றலை தருகின்றன. நமது இந்திய உணவில் பல்வேறு வகையான காய்கறிகள் உள்ளன. அவற்றில் முக்கிய இடம் பிடிப்பது காலிஃப்ளவர் என பலராலும் அறியப்பட்ட பூகோஸ். காலிஃப்ளவரில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்து உள்ளன. இவை உடலில் சக்தி மிக்க ஆன்டி ஆக்சிடென்ட்களை ஒருங்கிணைப்பாக கருதப்படுகின்றன. மேலும் இதில் சல்பர் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. இவை நோய்கள் உண்டாக காரணமாக இருக்கும் வைரஸ் கிருமிகளை சமன் செய்ய உதவுகின்றன. இந்த வகையில் காலிஃப்ளவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உணவாக கருதப்படுகிறது. மேலும் பல்வேறு விதங்களில் இந்த காலிஃப்ளவர் ஆரோக்கியத்தை அள்ளி தருகிறது. இதன் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு காயாக காலிஃப்ளவர் இயற்கையிலே நார்ச்சத்து அதிகம் கொண்ட ஒரு உணவு பொருள். மேலும் இந்த உணவில் விட்டமின் பி சத்து மிக அதிகம் உள்ளது. காலிஃப்ளவர் கொண்டு தயாரிக்கப்படுவது காலிஃப்ளவர் மாவு. காலிஃப்ளவர் மாவில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் காணப்படுவதால் பல்வேறு நோய்களை எதிர்த்து உடலை பாதுகாக்கிறது. இவற்றில் உள்ள நார்ச்சத்து உடல் எடையை குறைக்கும் செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. இதில் கோழைன் உள்ளது. இது படிக்கும் திறன் மற்றும் கவனம் ஆகியவற்றை அதிகரிக்க உதவுகிறது. காலிஃப்ளவர் மாவில் உள்ள நார்ச்சத்து காரணமாக நோய் எதிர்ப்பு மண்டலம் மேம்படுத்தப்பட்டு அலர்ஜி குறைவதாக பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன. இதன் விளைவாக அலர்ஜி நிலைகளால் உண்டாகும் இதய நோய், நீரிழிவு நோய், புற்றுநோய் மற்றும் உடல் பருமன் போன்ற அபாயம் ஏற்படுவது குறைகிறது. காலிஃப்ளவர் மாவில் விட்டமின் சி சத்து இருப்பதால் கொலாஜன் உற்பத்திக்கு உதவுகிறது. இதன் காரணமாக காலிஃப்ளவர் மாவு உட்கொள்வதால் எலும்புகள் ஆரோக்கியமாக மாறுகிறது. அதே நேரத்தில் காலிஃப்ளவர் மாவில் விட்டமின் கே சத்து இருப்பதால் எலும்புகள் இழப்பும் தடுக்கப்படுகிறது. உடலின் கழிவுகளை அகற்றும் அதே நேரத்தில் புற்றுநோய் காரணிகளால் உண்டாகும் சேதங்களை தடுக்கவும் உதவுகிறது. இந்த மாவில் ஒரு நவீன கூறு உள்ளது. அதன் பெயர் குளுகோசினோலேட். இவை நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மை அளிக்கிறது. உயர் நார்ச்சத்து உணவுகளை உட்கொள்வதால் இரத்த அழுத்தம் குறைகிறது மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு குறைகிறது. இன்சுலின் உணர்திறன் மேம்படுகிறது. உடல் பருமன் உள்ளவர்களின் உடல் எடை குறைகிறது. வழக்கமான மாவுகளுக்கு மாற்றாக இது ஒரு சிறப்பான மாவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் கொழுப்பு அறவே இல்லை. காய்கறிகளின் சிறந்த ஆதாரமாக விளங்கும் இந்த மாவு ஒரு குறைந்த கார்போ உணவாகவும் தண்ணீரில் கரையும் நார்ச்சத்தாகவும் விளங்குகிறது. சரியான முறையில் தயாரிப்பதால் மற்ற மாவுகளுக்கு மாற்றாக இதனை பயன்படுத்தி பல்வேறு வகையான உணவுகளை தயாரிக்க முடியும். காலிஃப்ளவரை வெதுவெதுப்பான நீரில் நன்கு கழுவிடவும். பின்பு அடுத்த சில நாட்கள் சூரிய வெளிச்சத்தில் இதனை நன்கு உலர்த்தவும். காலிஃப்ளவர் நன்கு உலர்ந்தவுடன் அரைத்து பொடியாக்கவும். காலிஃப்ளவர் கொண்டு தயாரிக்கும் இந்த மாவு மிகவும் அடர்த்தியாக காணப்படும். ஆனால் மற்ற மாவுகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக இதனை பயன்படுத்தலாம். இதனை எளிதாக சூப்பர் மார்க்கெட் அல்லது மளிகை கடைகளில் வாங்கிக் கொள்ள முடியும். அல்லது மேலே கூறியது போல் வீட்டில் கூட இதனை தயார் செய்யலாம். கடலை மாவிற்கு மாற்றாக இந்த மாவை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த மாவுடன் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை போன்றவற்றை சேர்த்து சுட சுட பக்கோடா தயாரிக்கலாம். வீட்டில் பீட்சா தயாரிக்கும் போது இந்த மாவை பயன்படுத்தலாம். மேலும் ஓட்ஸ் போன்றவற்றுடன் இந்த மாவை கலந்து சுவையான பிரெட், பிஸ்கட் போன்றவற்றை தயாரிக்க முடியும். முடிவுரையாக, எளிதாக கிடைக்கும் காலிஃப்ளவர் கொண்டு எளிமையான முறையில் தயாரிக்கப்படும் இந்த மாவில் விட்டமின் பி, சி மற்றும் கே போன்ற சத்துக்கள் இருப்பதால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிறது. இதில் உயர் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், தாவர ஊட்டச்சத்து மற்றும் கோலைன் போன்றவை உள்ளன. உடலில் உள்ள கழிவுகளை அகற்றும் ஒரு உணவுப் பொருளாக இது விளங்குகிறது. மேலும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தவும் உதவுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.